எல்லா நண்பர்களுக்கும் தமிழ் பறவை யூடியூப் சேனலின் இனிய வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய தமிழ் வினாக்கள் பகுதியால் தான் பார்க்க போகிறோம் முதல் வினா பன்மொழி புலவர் என அழைக்கப்பட்ட இலங்கையர் யார் சுவாமி ஞான பிரகாசர் பன்மொழி புலவர் என அழைக்கப்பட்ட இலங்கையர் யாரு சுவாமி ஞான பிரகாசர் என்ற நாடக நூலை எழுதியவர் யாரு நாவலியூர் சோமசுந்தர புலவர் உயிரிளங்குமாரன் என்ற நாடக நூலை எழுதியவர் யார் நாவலியூர் சோமசுந்தர புலவர் வடமொழி வால்மீகி ராமாயணத்தின் கிஷ்கிந்தா காண்டத்தையும் சுந்தர காண்டத்தையும் தமிழில் மொழிபெயர்த்த இலங்கையர் யாருன்னு கேட்குறாங்க விடை தி கா கனகசபை பிள்ளை வடமொழியில் இருக்கிற வால்மீகி ராமாயணத்துடைய கிஷ்கிந்தா காண்டத்தையும் சுந்தர காண்டத்தையும் தமிழில் மொழிபெயர்த்த இலங்கையர் யாருன்னு கேட்குறாங்க கனகசபை பிள்ளை அடுத்தது தமிழில் எழுத்து சொல் ஆகிய இலக்கணங்களை மாத்திரம் கூறும் இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க நன்னூலும் நேமிநாதமும் தமிழில் எழுத்து சொல் ஆகிய இலக்கணங்களை மாத்திரம் கூறும் இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னா நன்னூலும் நேமிநாதமும் அடுத்த வினா தமிழில் இருக்கிற பாட்டியல் நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க பன்னிரு பாட்டியல் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் சிதம்பர பாட்டியல் தமிழில் இருக்கிற பாட்டியல் நூல்கள் என்னென்ன அப்படின்னா விடை பன்னிரு பாட்டியல் வெண்பா பாட்டியல் நவநீத பாட்டியல் சிதம்பர பாட்டியல் இவையெல்லாம் எல்லாம் பாட்டியல் நூல்கள் தமிழ் உள்ளது அடுத்தது தமிழில் எழுந்த நிகண்டு நூல்களுக்கு உதாரணம் தருக தமிழில் என்னென்ன நிகண்டுகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க விடை திவாகர நிகண்டு பிங்கள நிகண்டு சூடாமணி நிகண்டு உரிச்சொல் நிகண்டு கயாதர நிகண்டு தமிழில் இருக்கிற நிகண்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னா திவாகர நிகண்டு பிங்கள நிகண்டு சூடாமணி நிகண்டு உரிச்சொல் நிகண்டு கயாதர நிகண்டு அடுத்தது தமிழில் உள்ள யாப்பிலக்கண நூல்கள் எவை எவை அவிநயம் யாப்பருங்கலம் யாப்பருங்கள காரிகை காக்கை பாடினியம் தமிழில் இருக்கிற யாப்பிலக்கண நூல்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க அவிநயம் யாப்பருங்கலம் யாப்பருங்கல காரிகை காக்கை பாடினியம் தமிழில் இருக்கிற புறப்பொருள் இலக்கண நூல்கள் எல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒரு வினா விடை புறப்பொருள் வெண்பா மாலை பன்னிரு படலம் தமிழில் இருக்கிற புறப்பொருள் நூல்கள் என்னென்ன அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை பன்னிரு படலம் அடுத்த வினா தமிழில் உள்ள அகப்பொருள் நூல்கள் என்னென்ன அகப்பொருள் இலக்கண நூல்கள் என்னென்ன அப்படின்னா இறையனார் களவியல் நம்பியகப்பொருள் கலவியற் காரிகை மாறனகப்பொருள் தமிழில் உள்ள அகப்பொருள் இலக்கண நூல் என்னென்ன அப்படின்னா இறையனார் கலவியல் நம்பியகப்பொருள் கலவியற்காரிகை காரிகை அடுத்த வினா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் இந்த பாடலடி எந்த நூலில் உள்ளது அதனை எழுதியவர் யாரு அந்த நூலினுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க இந்த வரியானது இடம்பெற்ற நூல் வந்து உலக நீதி அப்படிங்கிற ஒரு நூல் அதனை எழுதியவர் உலகநாத பண்டிதர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கிறாரு இன்னொரு முறை பார்க்கலாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் இந்த பாடலடி எந்த நூலில் இருக்குது அந்த நூலை எழுதியவர் யாரு அப்படின்னு வினா விடை வந்து இந்த வரி இடம்பெற்றது வந்து நீதி அப்படிங்கிற நூலில் இந்த நூலை எழுதினவர் உலகநாத பண்டிதர் அப்படிங்கிறவர் அடுத்தது குருதிமலை என்ற பிரபல நாவலானது இலங்கையில் வெளிவந்தது அந்த நாவலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஆசிரியர் வந்து தி ஞானசேகரன் இவர்தான் வந்து ஞானம் சஞ்சிகையின் ஆசிரியரும் கூட ஞானம் சஞ்சிகை அப்படிங்கிற ஒரு நூலினுடைய ஆசிரியரும் இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க குருதிமலை அப்படிங்கிற இலங்கை நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னா தி ஞானசேகரன் ஞானம் சஞ்சிகையின் ஆசிரியரும் இவர்தான் ஈழத்தின் மூத்த பெண் படைப்பாளியாக திகழும் குரமகளின் இயற்பெயர் என்ன நாயகி ராமலிங்கம் இவருடைய முதலாவது சிறுகதை என்ன அப்படின்னா போலி கௌரவம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வெளியானது அடுத் அந்த ஒன்ஸ் மோர் பார்ப்போம் ஈழத்தின் மூத்த பெண் படைப்பாளியாக திகழக்கூடிய குறமகள் அவர்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா வள்ளி நாயகி ராமலிங்கம் இவருடைய முதலாவது சிறுகதை வந்து போலி கௌரவம் அப்படிங்கிறது அதை வந்து எப்போ அந்த ஆண்டு என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வெளியானது அடுத்தது கவிராஜன் கதை என்ற கவிதை நூலை பாடியவர் யார் வைரமுத்து அவர்கள் கவிராஜன் கதை அப்படிங்கிற கவிதை நூலினுடைய ஆசிரியர் வைரமுத்து அவர்கள் அடுத்தது இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி நல் அமுது என்று பாடிய கவிஞர் யாரு அப்படின்னா சரியான விடை பாரதிதாசன் இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி நல் அமுது என்று பாடிய கவிஞர் யாரு அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் அடுத்தவினா பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வாராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என பாடிய புலவர் யாரு கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறப்பினால் எவர்க்கும் உலகில் பெருமை வாராதப்பா சிறப்பு வேண்டுமெனில் நல்ல செய்கை வேண்டுமப்பா என பாடிய புலவர் யாரு அப்படின்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளையவர்கள் வினா கல்கி என்ற புனைகதை எழுத்தாளரின் இயற்பெயர் என்ன ரா கிருஷ்ணமூர்த்தி கல்கி என்ற புனைகதை எழுத்தாளரின் இயற்பெயர் என்னன்னா ரா கிருஷ்ணமூர்த்தி என்பதாகும் அடுத்தவினா உதயம் ஒருபிடி சோறு தரிசனம் மேற்கும் கிழக்கும் முதலிய சிறுகதை தொகுதிகளை வெளியிட்ட சிறுகதை துறையின் முடிசூடா மன்னன் யார் அப்படின்னு கேட்குறாங்க விடை தா ஜெயகாந்தன் அவர்கள் ஒன்ஸ் மோர் உதயம் ஒருபிடி சோறு தரிசனம் மேற்கும் கிழக்கும் முதலிய சிறுகதை தொகுதிகளை வெளியிட்ட சிறுகதை துறையினுடைய முடிசூடா மன்னன் யார் அப்படின்னு கேட்டால் விடை தா ஜெயகாந்தன் அவர்கள் மகாகவி பாரதியார் எழுதிய சிறுகதைகள் இரண்டை குறிப்பிடு அப்படின்னு கேட்குறாங்க ராஜபுத்திர கன்னிகை சரித்திரம் அப்படிங்கிறதும் பாரதியார் எழுதின ஒரு சிறுகதை அடுத்தது ஸ்வர்ணகுமாரி அப்படிங்கிறதும் அவர் எழுதுனது அடுத்ததாக காக்காய் பார்லிமெண்ட் அப்படிங்கிறதும் பாரதியார் எழுதின சிறுகதைகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க மகாகவி பாரதியார் எழுதின சிறுகதைகள் ரெண்டு கேட்குறாங்க விடை வந்து ராஜபுத்திர கன்னிகை சரித்திரம் ஸ்வர்ணகுமாரி காக்காய் பார்லிமெண்ட் ரெண்டு கேட்டாங்க ஆனால் மூணு ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க அடுத்த வினா தமிழ் புது கவிதையின் திருமூலர் எனப்படுபவர் யார் நான் பிச்சமூர்த்தி அவர்கள் தமிழ் புது கவிதையின் திருமூலர் அப்படின்னு யார் சொல்கிறாங்க அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அவர்களை தான் சொல்கிறாங்க அடுத்தது பாரதியின் முதற்கவிதை நூல் எது ஸ்வதேச கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் இருக்குது பாரதியினுடைய முதல் கவிதை நூல் என்ன அப்படின்னா ஸ்வதேச கீதங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வெளியாகி இருக்குது தமிழ் பறவை சேனலின் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் பயன்படக்கூடிய தமிழ் வினாக்கள் பகுதி ஏழை கண்டு பயன்பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம் இந்த காணொளியை பற்றி ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் சும்பலையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க எல்லாேருக்கும் டாட்டா பாய் பாய்